ஒன்பதாவது வித்தியாசம், சீத்தையை கடத்துதல். ராவணன் சீத்தையை கடத்தி கொண்டு செல்வதை வால்மீகி எப்படி சொல்கிறார் என்றால், வீட்டுக்குள்ள புகுந்து சீதாதேவி வந்துட்டு கணவனையும் கொழுந்தனாரையும் மான் பிடிக்க அனுப்பிவிடுகிறார். அந்த அம்மா இவர் வருகிறார், காவி உடை தரித்த ஒரு துறவியை போல் ராவணன் உள்ளே வந்து சீதாதேவியிடம் கொஞ்சம் பேசுகிறார். சீதாதேவி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அம்மா வீட்டுக்குள்ள, வெளியில கிடையாது, வீட்டுக்குள்ள திடீர்னு ராவணன் வந்துட்டு கொஞ்சம் அசிங்கமான பேச ஆரம்பிச்சுட்டு சீதாதேவியை கடத்தி செல்லும் பொழுது சீத்தையோட முடியை பிடிச்சு அப்படியே காலெல்லாம் தூக்கி தன்னோட உடம்பு மேலே போட்டுக்கிட்டு அப்படியே எப்படி சொல்றது ரொம்ப கொடூரமாக கடத்தி கொண்டு போவதாக வால்மீகி சொல்கிறார். ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் சீதாதேவியை ராமன் என்கிற ஒரு பகவானுடைய மனைவி ஸ்தானத்தில் கம்பர் வைத்து விட்டதால் அப்படியெல்லாம் முடிய பிடிச்சு இழுக்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு கம்பனுக்கு படைக்க பிடிக்கவில்லை என்பதனால் இந்த லக்ஷ்மணன் கூடு போடுவதை காட்டுகிறார். அதற்கு பிறகு உள்ளே வர முடியாமல் அந்த வீட்டோடு ராமணன் அப்படியே பெயர்த்து சீதாதேவியை தூக்கி கொண்டு செல்வதாக கம்பர் செய்கிறார். மனம் நெருடுகிறது. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு காரணமா? சரி, விட்டு விடலாம். ஒன்பதாவது காரணம்,